இந்த பில்டிங்கில் யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம், பப்ளிக் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு காமிக்குதான். அதனால் திஸ் பிளேஸ் இஸ் அவைலபிள் டு எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு நேரம் அந்த சேரில் உட்காந்து வேலை பேசணும்னா பேசலாம். லான் இருக்குது, அழகான புல்வெளி, ஒரு சின்ன ஓரமாக இருந்த ஒரு இடம் பில்டிங்கோட ஓரத்தில். இது காஃபி ப்ரியூ. நம்ம இதெல்லாம் ஒன்று காஃபி குடிக்கலாம்னு நினச்சேன், அப்புறமா சரி காசு தீட்டிட போகிறாங்களோன்னு சொல்லி நான் வந்து போல. ஹோட்டல் U5, ரோடெல்லாம் செம்மையாக இருந்தது. இந்த வண்டிலாம் போயிடாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி அங்கங்கே தடுத்து வச்சுருந்தாங்க. மக்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. வண்டியில் போகிறவங்க மக்கள் போகிறதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. 7-11, நீங்கள் மீதி நாடுகளில் போயிருந்தீங்க, நாடுகளுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். 7-11 இங்கேயும் எல்லா இடத்துலையுமே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸு கொஞ்சம் தூரம் அந்த 7-11 இருக்கும். 24 மணி நேரம் திறந்துருக்கும். இதில் எல்லா பேசிக்கானதெல்லாம் கிடைக்கும். ஒரு குட்டி குட்டியான ஷாப்பிங் மால் மாதிரி, ஷாப்பிங் மால் இல்லை, நம்ம ஒரு பொட்டி கடை மாதிரி. ஆனால் இதில் வந்து இந்த கார்டு, ரீசார்ஜ் கார்டு, அப்புறம் சும்மா ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் அது மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும். இது வந்து நான் தங்கின இடம். அந்த தங்கின இடத்துல பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ த என்ட்ரன்ஸ் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் க்ளோசஸ் ஆட்டோமேட்டிக்லி பிட்வீன் 8 PM அண்ட் 7 AM. ப்ளீஸ் ப்ளஸ் தி ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், இது வந்து இது கிரவுண்ட் ஃப்ளோரை தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இல்லை இல்லை, அது வேறு இடம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து, ஆமாம், இது பாஸ்போர்ட், கிரவுண்ட் ஃப்ளோருக்கே பாஸ்போர்ட். என் ஹோட்டலுக்குள்ளே போகணுன்னாலே கீழே கதவு வந்து பாஸ்போர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். இது வந்து நான் அங்கே கொஞ்சம் நேரம் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருந்தேன், சரி கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். இது கிச்சன், கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் ஒரு கிச்சன் இருக்குது. மேகி நூடுல்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதை வச்சு சமைக்கிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. இது அவருடைய கேமராவில் எடுத்தது, ஊஞ்சி ஃபுல்லாக அப்படியே முழுக்கட்டின்னு காட்டுது பாருங்களேன். சூப்பரான வண்டி. நான் அந்தளவு டூ வீலர் ஃபேன்லாம் கிடையாது, பட் ஓகே நல்லா இருந்தது. சும்மா கிளிக் பண்ணேன், இந்த மாதிரி யூடியூப்லேயோ இல்லை இங்கே இதில் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான். செமையாக இருந்தது வண்டியெலாம், நல்லா இருந்தது. இது அங்கே இருந்த ஒரு ஃப்ரெண்டு. இது எந்த இடம், இது சாப்பிட வந்தோம்னு நினைக்கிறேன் மத்தியானம். ஆமாம், இது கிச்சன் குசைன். இது ஏதோ ஒரு இடத்துக்கு மத்தியானம் சாப்பிட வந்தோம். இங்கே தான் அந்த, இங்கே தான் அந்த பிம்பிம் பாப் சொன்னோம் இல்லையா, அது வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஆமாம், ஃபோட்டோஸ். இதான் ரைஸ் சூப் பிபிம்பாப் இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, சான்பாங் பிபிம்பாப். இதெல்லாம் நான்வெஜ்ஜு, ஆனால் வெஜ்ஜு வெஜ்ஜு இதுவும் இருக்குது, மாடலை வெஜ்ஜு ஃப்ளேவருமே இருக்குது. ஸோ அதில் நான்வெஜ்லாம் மிக்ஸ் பண்ணாமல் ஒன்றும் இல்லை, ரைஸு இந்த பழ காய்கறிலாம் கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம அப்படியே கலந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இது ரோடே வந்து கீழே இறங்குது, மேலேருந்து ரோடே அழகாக கீழே இறங்கி போகும். நம்ம ஊர் மலைப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நமக்கு கொடுக்குற டோக்கன் மாதிரி, இந்த டோக்கன் வந்து ரேடியோ RFID வச்சுருக்கோம், அப்புறம் இது இருக்கும், அதில் சவுண்டு இருக்கும். நம்மளுடைய இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டேபிளுக்கு வந்து இங்கே சவுண்ட் அடிக்கும், நம்ம போய் வாங்கிக்கலாம். இதுதான் நான் சொன்ன பிபிம்பா. இது வெஜ் வெர்ஷன், கொஞ்சோண்டு சாதம். இது ஃபுல்லாக காய்கறிகள் தான், காய்கறிகள், பச்சை இலை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் சூப்பு இருக்கும். இது வந்து இந்த ஸ்ப்ரவுட்டட் முளைக்கட்டின பயிர், அது ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. இதே வந்து நான்வெஜ் வெர்ஷன் இருக்குது. இதோ இது வந்து நான்வெஜ் வெர்ஷன், நான் சாப்பிட்ல, ஆனால் கூட இருந்தவங்க வந்து சாப்பிட்டது. இது ஒரு பீஸா, பீஸா எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்பூனே வந்து பித்தளை ஸ்பூன் மாதிரி இருக்கும், அந்த பாத்திரமே பித்தளை பாத்திரம், பித்தளை ஸ்பூன் மாரி நல்லாயிருக்கும். இந்த மாங்க்னு சொல்லுவோம் இல்லையா, மாங்க்னா யார், புத்திஸ்ட் மாங்க், அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு
சமையல் இருக்கும், அவங்க சாப்பிட்ற சமையலில் சமைக்கிற ஒரு கிச்சன் இருக்கு, அந்த இடத்துக்கும் நான் போயிருந்தேன். அது அப்புறமா வரும், அது காட்டுறேன். அப்புறமா வாவ் செம்மையா ஃபோட்டோ எடுத்திருக்கேன், சூப்பர். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. இது நீங்கள் ட்ரை பண்ணணும், பிபிம்பாப் ட்ரை பண்ணணும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதான் ப்ளீஸ் டேக் தி பேஜர், நான் சொன்னோம் இல்லையா, நம்ம உள்ளே வந்தோடனே நம்மளுடைய நமக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, இது நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம சாப்பாடு ரெடி ஆனோடனே நம்மக்கிட்ட வந்து அலாரம் அடிக்கும், பேஜர் டிஸ்பென்சர்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இதில் என்ன மெனு இருக்கு ஒன்றுமே நமக்கு தெரியல, எல்லாமே பிபிம்பாப் தான். பிபிம்பாப் எல்லாமே கொரியன் மொழியில் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சே, சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வரும்போது ஒரு விஷயம், இங்கே கீழே தண்ணி தெரியுதா, ரோடு ஃபுல்லாக தண்ணி. இந்த வண்டி இப்போ இங்கே பார்க்குறோம்ல, இது கவர்மெண்ட் வண்டி, இந்த வண்டி தண்ணியை ஃபுல்லாக ரோட்டில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போகும், மதியான வேலையில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டே போகுது. ஏன்டா அப்படின்னா, அங்கே வந்து சூடு அதிகமாக இருக்குமா, அந்த சூடை வந்து குளிர்ச்சி படுக்கிற பண்ணுறதுக்காக எழுதுவோம். எது எது சூடுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, 24 டிகிரி சூடுங்கிறாங்க. நம்ம ஊரில் எங்கள் என்ன இதில் இருக்கோம், அவங்க 24-25 வந்து சூடாக இருக்குது சூடாக இருக்குன்னு ஏசிக்கு இது கொடுக்குறாங்களாம். ஏசியை சர்வீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து மானிய தொகையை வந்து அறிவிச்சிருந்துடும். நான் இப்போ இருக்கும்போது சொன்னாங்க, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 24 டிகிரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு. எங்கள் ஊருக்கு வாங்க தாமி, நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு ஹீட்னா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இது இந்த தண்ணியை பார்த்தாலும் ஞாபகம் வருது, அடிக்கடி தண்ணி தெளிச்சாங்க ரோடு ஃபுல்லாக தண்ணி. இது வந்து ராத்திரிக்காக, ராத்திரிக்கு இல்லைன்னா டிஃபனுக்கு கரெக்ட். காலையில் அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கள் ஹோட்டல் எதுவுமே திறக்காது, எல்லாம் பொறுமையாக 11 மணிக்கு மேலே தான் திறக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லி இந்த பீச் பழமோ இந்த ஆரஞ்சு பழமோ வாங்கிட்டு வந்து வச்சோம். இது வந்து இது என்னன்னு தெரியல, இது என்ன ஞாபகம் இல்லை. இது லிஃப்ட்டு, நடுவில் இது வந்து என்னுடைய ஹோட்டலில் தினமும் காலையில் போய் காஃபி குடிச்சிருவோம். எஸ்ப்ரெஸோ இதில் எதுலேயுமே வந்து சர்க்கரையே போட மாட்டாங்க, சுகர்னால் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர்கிட்ட சுகர் சிரப்பு வாங்க ஆரம்பித்தோம், சுகர் சிரப்பு வாங்கி எஸ்ப்ரெஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியாச்சு. அமெரிக்கானோ கேஃபே லாட்டே, கேஃபே லாட்டே தான் வந்து நம்ம ஒரு காஃபி மாதிரி, ஆனால் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். கேப்பச்சினோ, ஃப்ளாட் ஒயிட், வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச் எல்லாமே ஓகே. நான் காஃபி லண்டன் ஃபால் இது இதில் ட்ரை பண்ணல, ஆனால் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு. அந்த காஃபி கடையில் வாசல்லே, ஹோட்டலுக்கு வாசல்லே காஃபி கடை, சொன்னால் அவர் வந்து போட்டு கொடுப்பாரு. அந்த காஃபி வர கேப்பில் ஒரு ஃபோட்டோஸ், இந்த அக்கா தான் போட்டு கொடுத்தாங்க, இவங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே அந்த காஃபி கடை வச்சு நடத்துகிறாங்க. அவங்க அவங்க கூட அவங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கோம், எடுத்து லைட்டு செம்மையாக இருந்துச்சு. இதுதான் முருங்காவை வச்ச மாதிரி இருந்தது. காஃபி குடித்தோம், ஸ்டைலான ஃபோட்டோஸ். இது மொட்டை மாடி, நம்மளுடைய மாடியில் சொன்னால 18th floor உள்ள ஒரு ஹோட்டல்னு, அதில் மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் ஆச்சு, என்ஜாய் பண்ணிட்டேன் ஃபோட்டோஸ். நமக்கு எவ்வளோ சுற்றி சுற்றி எடுத்தாலும் நம்மளுடைய மூஞ்சி அழகாக தான் வரும். இதெல்லாமே அப்படியே சுற்றி சுற்றிமா எடுத்தது தான். செம்ம ஹைட்டான பில்டிங்கு, டெம்பரேச்சர் வந்து அட்டகாசமாக இருக்கும், கிளைமேட் வந்து முறையான கிளைமேட். இந்த மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யும் நல்லா. இந்த பில்டிங் வந்து இதாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படி 3 பில்டர் மாரி போட்டு அதுக்கு மேலே இந்த வீடு கட்டியிருந்தாங்க, வீடு இல்லை ஹோட்டல். இப்போ நாங்கள் வந்து எங்கே போன, இது டாக்ஸி, அந்த ஊர் டாக்ஸி. இதுதான் வந்து நான் சொன்ன இந்த
மாங்க், புத்திஸ்ட் மாங்க் சாப்பிட்ற அந்த அந்த கிச்சன் இது. அந்த கிச்சன் உள்ள, எஸ் இதுதான் அது. அந்த கிச்சனுக்குள்ள போயிருக்கோம். இடமே ரொம்ப அமைதியா சூப்பரா இருந்து. இந்த மாதிரி மர பிளேட்டு, மர ஸ்பூனு கொடுத்தாங்க. அப்புறமா நிறையா இந்த அந்த ஃபுட்டு வெரைட்டி எல்லாமே செமையா இருந்தது. வெஜ்ஜு தான், எல்லாமே வெஜ்ஜு ஃபுட்டு தான். சூப்பராக இருந்தது ஃபுட் எல்லாமே. சரி, வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதோடைய கண்டினியூஷனாக அடுத்ததில் பார்க்கலாம். வணக்கம்.